பிறந்தே சிறந்த மற்ற மொழிகளை விட சிறந்தே பிறந்த என் தாய் தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடல் கடந்து கடாரத்தை வென்று கம்பீரமாய் சோழ தேசத்தை தலைநிமிரச் செய்தான் ராஜேந்திர சோழன். இந்த கதையை மாற்றியமைத்த காலங்கள்தான் மூன்றாம் குலோத்துங்கனுக்கு பிறகு வந்த காலங்கள். ஆம், பெரும்படை நகர்த்தி உலகையே வளம் வந்து பல கலங்கண்டு உறங்காது உறக்க கர்ஜித்த புலிகளின் காலம் வீழ்ந்த கதையும் இங்குண்டு. வாருங்கள் கேட்போம் சோழன் வீழ்ந்த கதையை. வடக்கில் வேங்கி முதல் தெற்கில் குமரி வரை நீண்டிருந்த எல்லைக்கான தற்சமய பேரரசன் மூன்றாம் குலோத்துங்க சோழன். ராஜேந்திரன் உருவாக்கிய பல எல்லைகளை இழந்தாலும் இந்த சோழ புலிகளின் வீரத்தை பார்த்த எவருமே இந்த புலிகளை சீண்டி பார்க்க விரும்பவில்லை. கம்பீரமாக பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது சோழ தேசத்தில் சோழ பதாகை. சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேல் சிற்றரசர்களாக இருக்கும் அனைத்து குறுநில மன்னர்களும் தனக்கான விடியல் நாட்களை பார்த்து ஏங்கி கொண்டிருந்தனரே தவிர குலோத்துங்கனின் கோபத்தை பார்க்க எவரும் விரும்பவில்லை. இலங்கையில் புதியதாக தனது சுதந்திர பேரரசை நிறுவிய முதலாம் பராக்கிரம பாகு கூட தக்க நேரத்திற்காக காத்திருந்தான். வடக்கில் காக்கத்தீர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்த ஹொய்சால தேசம் தனது பேரரசு கனவுடன் சோழர்களை எதிர்க்க தக்க நேரத்திற்காக வல்லூர்களாக பார்த்து கொண்டிருந்தது. உறங்கிக் கொண்டிருக்கும் புலியை சீண்ட ஒருவருக்கும் துணிவில்லை. கம்பீரமாக மின்னும் பொன்னாக வயலில் நெல்மணிகள் நடுவில் சோழர்களின் குலதெய்வமான நிசம்பசூதனின் பார்வையில் கம்பீரமாக காட்சியளித்தது கங்கை கொண்ட சோழபுரம். இயற்கையாகவே இப்படிப்பட்ட அரண்களை கொண்ட கங்கை கொண்ட சோழபுரத்தின் வாயிலை நெருங்க சுற்றியிருக்கும் எவருக்கும் நெஞ்சில் துணிவில்லை என்பதே உண்மை. ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்கவில்லை. குலோத்துங்கனையும் சீண்டி பார்க்கின்ற நாளும் வந்தது. ஆம், சோழ பேரரசின் மீது பெரும் ஆசை கொண்ட சிங்கள மன்னன் தக்க நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில்தான் பாண்டிய தேசத்தில் பங்காளி சண்டை வாரிசுரிமைக்காக தலைக்கு மேல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆம், பராக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் வாரிசு போர் வெடித்தது. இந்த போர் முடிவில் குலசேகர பாண்டியன் வென்று பாண்டிய தேசத்தை தனதாக்கி கொண்டான். ஆனால் அந்த ஆசையும் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. குலசேகர பாண்டியன் மறைய மீண்டும் வாரிசு கழகம் மதுரை அரியணையை உலுக்கியது. குலசேகர பாண்டியன் மகன் விக்ரம பாண்டியனுக்கும் பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியனுக்கும் பங்காளி சண்டையானது முற்றியது. விளைவு, விக்ரம பாண்டியன் சிங்கள மன்னன் முதலாம் பராக்கிரம பாகுவின் உதவியை தேடி ஓடினான். ஏற்கனவே தமிழகத்திற்குள் நுழைய தக்க நேரத்தை பார்த்து கொண்டிருந்த சிங்கள மன்னன் பராக்கிரம பாகுவிற்கு இது நல்வாய்ப்பாக அமைந்தது. வீரபாண்டியனுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டு தனது பெரும்படையுடன் தமிழகத்திற்குள் வந்தான் முதலாம் பராக்கிரம பாகு. ஏற்கனவே வாரிசு சண்டையால் சிதலமடைந்திருந்த விக்ரம பாண்டியனின் படைகளை வீழ்த்தி பாண்டிய தேசத்தின் மன்னனாக வீரபாண்டியனை அறிவித்தான் சிங்கள மன்னன். இவ்வளவு நடந்த போதிலும் சோழர்களின் எல்லை ஒன்றும் அவர்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. ஆம், அந்த சோழ புலியையும் சிண்டி பார்க்க நினைத்தான் சிங்கள மன்னன். விளைவு, சோழர்களின் எல்லையான சிவகங்கை வரை தனது படைகளை அனுப்பி எல்லைகளை விரிவடைய செய்தான் சிங்கள மன்னன். உறங்கிக் கொண்டிருந்த புலி எழுந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து பெரும்படைகள் குலோத்துங்கனின் தலைமையில் நகர்ந்தது. சிங்கள படைகளை தமிழகத்தின் எல்லையான ராமேஸ்வரத்தை தாண்டி விரட்டியடித்தது குலோத்துங்கனின் படைகள். சிங்கள படைகள் தமிழகம் நோக்கி வர காரணமாக இருந்த வீரபாண்டியனை பாண்டிய தேசத்தை நோக்கி பெரும்படையுடன் சென்றான் குலோத்துங்க சோழன். மதுரைக்குள் நுழைந்த குலோத்துங்கனின் கண்ணில் பட்ட அனைத்தையும் தரைமட்டமாக்கினான். குலோத்துங்கனின் கோபத்தால் மதுரை மாநகரமே தீக்கரையானது. பாண்டியர்கள் முடிசூடிக்கொள்ளும் அரண்மனை மதுரை வீதிகள் அனைத்தும் சிதலமடைந்தது. சோழர்களின் வெற்றி தூண் மதுரையில் ஏற்றப்பட்டது. விக்ரம பாண்டிய மன்னனின் பொம்மை மன்னனாக்கினான் குலோத்துங்கன். பாண்டியர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க நினைத்து அதிகார திமிரை அளவுக்கு அதிகமாக தலைக்கு ஏற்றினான் குலோத்துங்கன். தாம் முன்னோர் வழிவந்த அறத்தை மறந்து சோழ சாம்ராஜ்யத்திற்கு தன் ஆணவத்தாலேயே முடிவுரை மெல்ல மெல்ல எழுதி கொண்டிருந்தான். ஒரு கணம் எல்லை மீறி சென்றான் குலோத்துங்கன். சரணடைந்த வீரபாண்டியனை தன் காலில் விழச் செய்தான். தப்பியோடிய வீரபாண்டியனின் மனைவியான பாண்டிமாதேவியை சோழ வீரர்கள் வேலம் சிறையில் அடைத்தனர். வேலம் என்பது சோழ தேசத்தில் அடிமை தாதி பெண்கள் இருக்கும் இடம். இந்த அளவிற்கு அதிகார திமிரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினான் குலோத்துங்கன். பாண்டிய தேசத்திற்கு இழைக்கப்பட்ட இந்த அவமானம் பாண்டிய மக்களின் மனதில் ஆறாத நெருப்பின் காயமாய் கோபத்தை உண்டாக்கியது. சோழர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தனர் பாண்டிய தேசத்தின் வீரர்களும் மக்களும். அவர்களின் கோபமே சோழ தேசத்தின் முடிவுரையாக இருக்கும் என்பது அப்போது நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் குலோத்துங்கன். இதற்கு பதிலாக காலமும் வேறொன்றை கணக்கிட்டு கொண்டிருந்தது. இணைந்திருங்கள் உங்களின் வரலாற்று தோழனுடன். நன்றி.